ஹாய் கைஸ், சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். இது எந்த இடம்டா சென்னை எக்மோரில் அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து 1 & 2 பிளாட்ஃபார்ம். கொஞ்சம் அமைதியாக இருக்குல்ல, இந்த 2 பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் இந்த டைமில் அமைதியாக இருக்குது. கரெக்டாக டைம் வந்து 7:30 ஆகுது. மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் செம பிஸியாக இருக்கும் இந்த டைமில். இந்த 2 பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து கிளம்புற ட்ரெயின் எதுவும் இல்லை, வர வேண்டியது தான். தேஜஸ் பாண்டி மெமோன் வர வேண்டியது தான் இருக்கு. இன்ட்ரோ கொடுக்கலான்னு வந்தேன். சென்னை எக்மோரில் என்ன வேலை? டிராவல் தாங்க. அதுவும் சென்னை எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு ட்ரெயின் டிராவல்னா அது என்றைக்குமே ஸ்பெஷல் தான். ஒரு சூப்பர் ட்ரெயினில் 2.0 வ்ளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சென்னை எழும்பூர் டு செங்கோட்டை பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், ட்ரெயின் நம்பர் 12661. ஒரு சில ட்ரெயின்ஸ் தான் தமிழ்நாடுக்குள்ளே எத்தனை தடவை வேணாலும் ட்ராவல் பண்ணி வ்ளாக் எடுக்கலான் இருக்கும். அதில் ஒன்று தான் நம்ம ஸ்பெஷல் பொதிகை எக்ஸ்பிரஸ். இந்த 2.0 வ்ளாக் வந்து இன்னும் ஸ்பெஷல், ஏன்னா நம்ம ஃபுல் எலக்ட்ரிக் ரன் ஆனதுக்கப்புறம், பொதிகை எக்ஸ்பிரஸ்க்கு ஃபுல் எலக்ட்ரிக் லோக்கோ ரன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். கரெக்டாக 8:40 எக்மோர்லேருந்து கிளம்பும். நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இன்னும் அலாட் பண்ணலை, என்ன பிளாட்ஃபார்மில் இருக்குது, இன்றைக்கி ஜேர்னி எப்படி அமைய போகுது, ஃபுல் ஸ்ட்ரிச் சீனரிஸ்லாம் எப்படி இருக்குது, மான்சூன் டைமில் ட்ராவல் பண்ணுறோம், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்க்கலாம், வாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 நிற்கிறது செங்கோட்டைக்கு போகிற இன்னொரு சூப்பர் எக்ஸ்பிரஸ், சிலம்பு எக்ஸ்பிரஸ். அன்ரிசர்வ்ட் கோச்சு. 1 ஹவருக்கு முன்னாடியே செம ஃபுல்லாக இருக்குது. இவனுக்கே எந்த நிலைமைனா பொதிகை எந்த நிலைமையில் இருக்கோ. அது என்னடா 4th பிளாட்ஃபார்மில் ஏதோ புது ட்ரெயினாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அது நம்ம பாண்டியன் தான். ஆட்ஸ்லாம் போட்டு மஞ்சா கலரில் மாறியிருக்கு. பொதிகை எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி டிபார்ட் ஆகிறது 6th பிளாட்ஃபார்ம்லேருந்து. இன்றைக்கி மட்டும் இல்லை, பொதிகை எக்ஸ்பிரஸ்க்கு மோஸ்ட்லி எப்போவுமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 தான் போடுவாங்க சென்னை எக்மோரில். இன்னும் டைம் நிறையா இருக்குது. ஸோ நான் டின்னர் பார்சல்லாம் வாங்க போகிறதில்லை, இங்கேயே சாப்பிட்லான் இருக்கேன். பிளாட்ஃபார்ம் 4 இருக்கிற IRCTC கேன்டீன் ஸ்டேஷனுக்குள்ளேயே சாப்பிட்றதுக்கு இங்கே பட்ஜெட்டாகவும் இருக்கும், டேஸ்ட் வைஸ் நல்லாவும் இருக்கும். என்னடா 80 ருபீஸ் வாங்கிட்டாங்களேன் நினச்சேன். ஆனால் 2 கிரேவிங்க, பன்னீர் கிரேவி, இது வந்து வெஜ் குருமா, 2 பரோட்டா. ஏதோ ஒரு ஆவரேஜ் பரோட்டாக்கு ஸ்டேஷனில் 50 ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு, 80 ரூபா கொடுத்து நல்ல பரோட்டா சாப்பிட்றது தப்பில்லை. ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிலாம் இல்லைங்க, கொஞ்சம் காஸ்ட்லி தான். நான் ஃபஸ்ட்டெலாம் இங்கே சாப்பிடுவேன், அப்போலாம் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஏதோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க போல். பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 ரெடியாக நம்ம பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நிற்கிது. இந்த பக்கம் 5th பிளாட்ஃபார்மில் காரைக்கால் எக்ஸ்பிரஸ். என்னோடய சீட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குங்க, ஸ்லீப்பரில் தான் புக் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட்லேருந்து அன்ரிசர்வ்டு ஏசி கோச்சஸ்லாம் பார்த்துட்டு போகலாம். பொதிகை எக்ஸ்பிரஸோடைய அன்ரிசர்வ்ட் கோச்சு. பின்னாடி 2 அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் இருக்குது. பொதிகையில் ரிசர்வ்டில் சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம், அன்ரிசர்வ்டெலாம் சொல்ல வேணும். எக்மோர்லேயே பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லாம் ஃபுல்லு. இவ்வளோத்துக்கும் நான் ஒரு வீக் டேயில் தான் ட்ராவல் பண்ணுறேன். அப்போயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது. என்னுடைய ஃபஸ்ட்டு பிளான் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு டிக்கெட்டே கிடச்சிது. ஸோ அந்த கதையெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். பொதிகைக்கு டெடிக்கேட்டட் ஃபஸ்ட் ஏசி கிடையாது, ஃபஸ்ட் ஏசி ப்ளஸ் செகண்ட் ஏசி கம்பைன் ஆன மாதிரி ஒரு கோச் இருக்குது. ஏசி 2 டயர் கோச்சஸ் 2 இருக்குது, A1 A2 தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 3rd AC டோட்டலாக 6 கோச் இருக்குது. ஸோ மொத்தமாக ஏசி கோச்சஸ் கணக்கு எடுத்தோன்னா 9 கோச் இருக்குது. ஆனால் ஸ்லீப்பர் கம்மி தான், 8 கோச் தான் இருக்குது டோட்டலாக. அதில் எனக்கு சீட் கிடச்சிருக்கிறது S7. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லோகோ ஷார்ட்ஸ் பார்த்து வந்துடலாம். WAP7 ராயபுரம் லோகோ ஷெட்டோடையது. நம்ம நேரம் எந்த ஸ்பெஷல் லோகோவும் கிடைக்காது, பட் இவன் தான் இன்றைக்கி ஹைலைட்டு. பொதிகையை ஃபுல் ஸ்ட்ரெச் ஃபுல் பண்ண போகிறது. சென்னை எக்மோரில் ஆரம்பித்து செங்கோட்டை வரைக்கும் ஃபுல் எலக்ட்ரிக் ரன் WAP7 தான் கொடுக்க போகுது.
டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அண்ட் லேடிஸ் கோச், தனி கோச்சே கொடுத்துருப்பாங்க பொதியில். அந்த பக்கம் இருக்கிறது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இந்த லைன் ஃபுல்லாக லேடிஸ் கோச்சு. ஸோ ரெடி டு டிபார்ட் சென்னை எக்மோர்ல இருந்து பொதிகை கிளம்ப போது நம்மளும் கிளம்ப போறோம். ரீசெண்டாக என்னுடைய டிராவல் நீட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வீகோ ஆப். வீகோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் டிராவல் ஆப். நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் ஃப்ளைட் அண்ட் ஹோட்டல் புக்கிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளைட் புக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேரியஸ் வெப்சைட்ஸில் இருக்கிற ப்ரைஸஸை கம்பேர் பண்ணி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனை கொடுக்கும். அதே மாதிரி தான் ஹோட்டல் புக்கிங்ஸும், booking.com, GoIBIBO, மேக் மை ட்ரிப் அப்படிங்கிற வெப்சைட்ஸ் இருக்கிற ப்ரைஸ்லாம் கம்பேர் பண்ணி நமக்கு பெஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி வீகோ ஆப்பில் ட்ரெயின் புக்கிங் ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு லோ நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி இருக்கிற ஏரியா இல்லை லாஸ்ட் மினிட்ல நம்ம ட்ரெயின் புக்கிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, விசா. நம்ம ஏதாச்சும் கண்ட்ரி போகிறதுக்கு விசா தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்குமே அசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான ட்ராவல் ஆப்பாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சைட் லோவர் சீட் இல்லை, சைடு அப்பர் சீட்டு. இங்கே சைட் லோவர் இன்னும் ஆள் வரல, மோஸ்ட்லி தாம்பரத்தில் வந்துடுவாங்க. அண்ட் கோச் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில சீட்ஸ்லாம் வேக்கண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் தாம்பரம் தான் சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புற ட்ரெயின்ஸ் எல்லாத்துக்குமே ஹைலைட்டு, அங்கே ஃபில் ஆகிடும். என்னமோ தெரியல, ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த டைமுக்கு ஆல்ரெடி நம்ம தாமரம் ரீச் பண்ணியிருக்கணும், ஆனால் இப்போ தான் திரிசூலமே தாண்டி இருக்கும். தாம்பரத்திலே பார்த்தீங்கன்னா 25 minutes டிலே ஆயிடுச்சு. எதனால அந்த டிலேன்னு தெரியல, ஃப்ரண்ட்ல ஏதாச்சும் ஒர்க் நடக்குதோ என்னமோ, பட் டிலே வந்து இதுக்கு மேலே வந்து கம்மி ஆகுதா இல்லை கேரி ஓவர் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி சிலம்பு எக்ஸ்பிரஸ் போய்கிட்டு இருக்கு, திருச்சி வரைக்கும் அவன் பின்னாடியே தான் போகிற மாதிரி இருக்கும். திருச்சியிலேருந்து தான் அவன் லைன் மாறுது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். Yeah.
எக்ஸ்பிரஸில் இந்த வாட்டி எனக்கு சீட்டு கிடச்ச கதையை பற்றி பார்ப்போம். தக்கலில் தான் நான் புக் பண்ணேன். தக்கலில் நான் புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட் 19 வந்துருச்சு, 19 வந்துருச்சு. நான் கூட நினச்சேன் ஓகே கன்ஃபார்மே ஆகாது அப்படின்னு தான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து செக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். கடைசி நேரத்தில் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகி ஃபுல் சீட்டே கிடச்சிருச்சு. இது எப்போவுமேலாம் இப்படி நடக்காது, சம்டைம்ஸ் மட்டும்தான். ஏன்னா தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட்னு போயிடுச்சுனாலே மேக்ஸிமம் ஒரு 5 இருந்தால் தான் கன்ஃபார்ம் ஆகும். பட் இந்த வாட்டி 19 கூட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் மேபி அப்படி நடக்கலாம். அண்ட் ஃபேரை பொறுத்த வரைக்கும் சென்னை எக்மோர் டு செங்கோட்டை 400 ஆகுது ஸ்லீப்பரில். அது நார்மல் ஃபேரு. தக்கலில் புக் பண்ணால் 505 ஆகும். இப்போ தான் தலைவன் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கான். இதே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணால் அந்த டிலேவெல்லாம் குறைச்சிடலாம். பொதிகை எக்ஸ்பிரஸ்க்கு செங்கல்பட்டுக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவில் மேல்மருவத்தூர் மட்டும்தான் ஸ்டாப்பிங். திண்டிவனம் ஸ்டாப்பிங் கொடுக்கல. மேல்மருவத்தூர் தாண்டா ஸ்ட்ரெயிட்டாக வந்து விழுப்புரம் தான். அண்ட் விழுப்புரம் தாண்டி விருதுநகர் வரைக்கும் மெயினாக ஜங்ஷன்ஸ் மட்டும்தான் நிற்கும். வேறு எந்த ஸ்டாப்பிங்கும் நடுவில் கொடுக்கல. ட்ரெயின்ஸில் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு பாக்ஸை வந்து இப்படி கழுவாதீங்க. சப்போஸ் நீங்கள் கழுவுற மாதிரி இருந்தால் அந்த பாக்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து வெளியில் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட கழுவுங்க. ஏன்னா அப்படி சாப்பாடோடு கழுவும் போது அது எல்லாமே அங்கே போய் தேங்கிடுது. அந்த ஹோல்ஸில் போய் அடைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கை கழுவும் போது தண்ணி கீழே போகவே மாட்டேது. அப்புறம் இப்படியாச்சும் கொஞ்சம் கீழே இருக்குது. அப்புறம் எல்லோரும் யூஸ் பண்ண மேலே 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 வந்து தண்ணி அப்படியே வெளியில் தான் கொட்டும். விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். டிலே கம்மி பண்ணியிருக்காங்க. 25 டிலேவாக தாம்பரமில் ஆரம்பித்தது, இப்போ ஜஸ்ட் 15 டிலே தான் இருக்குது. அந்த ஸ்லாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பொதுக்கு வந்து விழுப்புரம் திருச்சியிலலாம் ஸ்லாக் டைமிங் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க. அண்ட் இதோட பார்த்திங்கன்னா நான் தூங்க போகிறேன். ஆல்ரெடி தூக்கம் கண்ணை சொக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆல்சோ மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா சீனிக் ரூட்டை வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்குது. மோஸ்ட்லி ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லை ராஜபாளையத்தில் எழுந்திரிச்சிருவேன். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் காட்ஸ் ரூட்டு, சீனிக்கான தென்காசி செங்கோட்டை ரூட்டை நம்ம பொதிகையில் கவர் பண்ண போகிறோம். ஸோ மார்னிங் நான் முழிக்கும் போது வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். குட் நைட். இந்த க்ரூ சேஞ்ச் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொரு ட்ரெயின்லையுமே எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புதியில் நான் சென்னை எக்மோர் டு விழுப்புரம் ஒரு க்ரூ இருப்பாங்க. விழுப்புரமில் க்ரூ மாறிடுவாங்கன்னு நினச்சேன். பட் க்ரூ மாறலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விழுப்புரமில் 2-3 வண்டி எடுத்துட்டாங்க. மினிமம் ஒரு 5 மேலே ஆகும் க்ரூ சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஒவ்வொரு ட்ரெயின்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே க்ரூ ஃபுல் ஸ்ட்ரெச்சும் வந்து ஓட்ட மாட்டாங்க. இந்த எல்பி ஏஎல்பி கார்டு இவங்க பார்த்திங்கன்னா நடுவில் நடுவில் மாறுவாங்க. அது இந்த ட்ரெயினுக்கு எப்படின்னு தெரியல, மற்ற ட்ரெயின்ஸ்க்கு எப்படின்னு தெரில. ஒவ்வொரு ட்ரெயினும் அது கன்ஃபியூஸ் ஆகும். பொதுக்கி க்ரூ சேஞ்ச் பற்றி யாருக்காச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you.
குட் மார்னிங் கைஸ். நம்ம ஒரு தூக்கம், விழுப்புரம்ல தூங்கினது. நான் முழிச்சது பார்த்தீங்கன்னா சிவகாசியில தான். சிவகாசிங்கிறது சீக்கிரமே, நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லை ராஜபாளையத்தில் தான் முழிப்பேன்னு நினச்சேன். பட் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு இருக்க வண்டி, ஆல்ரெடி 6 மணி ஆச்சு. ஒரு 45 மினிட்ஸ் லேட்டாக வண்டி போய்கிட்டு இருக்கு. பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கான டிமாண்ட் பார்த்திங்கன்னா, நமக்கு திருத்தங்கல் சிவகாசியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. இவ்வளோத்துக்கும் ஏன் விருதுநகர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா விருதுநகர் வரத்துக்கு பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து கரெக்டான டைமிங்னா இந்த ஒரு ட்ரெயின் தான். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஸ்டேஷனும் இந்த லைனில் பார்த்திங்கன்னா எல்லாமே முக்கியமான ஸ்டேஷன்ஸ் தான். சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன் கோயில், கடையநல்லூர்னு எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன்ஸு. எல்லா ஸ்டேஷன்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் இறங்கிட்டே தான் இருப்பாங்க. விருதுநகர் தாண்டியாச்சுன்னா இந்த லைனில் இருக்கிற கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன்னா அது ராஜபாளையம் தான். தென்காசிக்கு முன்னாடி சொல்கிறேன், தென்காசி செங்கோட்டையெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேஷன்னு பார்த்தா ராஜபாளையம் சூப்பராக இருக்கும். வெயிட்டிங் ஹால் ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட இருக்குது ராஜபாளையத்தில். பொதிகை எக்ஸ்பிரஸ்க்கு ரேக் ஷேரிங் பற்றி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு லெஜெண்டரி ட்ரெயின் நெல்லை எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேர் பண்ணுறது தான் பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சரியான டிமாண்ட் ட்ரெயின் தாங்க. ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் பொதிகைக்கு திருநெல்வேலியில் தான் கொடுக்குறாங்க, சென்னை எக்மோரில் கிடையாது. போன முறை இந்த ரூட்டில் பிளாக் பண்ணும்போது இந்த லைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லேயும் அதோடைய ஃபேமஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து சங்கரன் கோயில் பற்றி சொல்லாமல் விட்டுட்டேன். சங்கரன் கோயிலில் ஃபேமஸானது ஒரு கோயில் தாங்க, சங்கரநாராயணன் கோயில். நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த கோயிலேருந்து தான் இந்த ஊருக்கு அந்த பேரே வந்திருக்கு, சங்கரன் கோயில்னு. அண்ட் வெஸ்டர்ன் காட் சீனரிஸ்லாம் சூப்பராக தெரிய ஆரம்பிக்க போகுது இதுக்கு மேலே.
சதர்ன் ரயில்வேஸுடைய மதுரை டிவிஷனில் தான் இந்த ட்ரெயின் வரும். திருநெல்வேலினால் இல்லை, திருநெல்வேலி செங்கோட்டை ரெண்டுமே மதுரை டிவிஷனில் தான். நேற்று புதிகை எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோர்லேருந்து விருதுநகர் வரைக்கும் மெயினான ஸ்டேஷன்ஸ் மெயினான ஜங்ஷன்ஸ் மட்டும்தான் நின்றுட்டு வந்துருந்துச்சு. பட் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டேஷனும் மிஸ் பண்ணுறதில்லை, எல்லா ஸ்டேஷனுமே ஹால்ட் கொடுத்துட்றாங்க. நடுவில் சோழபுரம்னு ஏதோ ஒரு ஸ்டேஷன் மட்டும்தான் ஸ்கிப் பண்ணுச்சு. சபரிமலா சீசன் டைமு, செங்கோட்டை போய் சபரிமலை போகிற பக்தர்களும் இருக்காங்க. சைட் இருக்கிற லைனு திருநெல்வேலியிலிருந்து தென்காசி வருது. சபரிமலை சீசனுக்கு இந்த வருஷம் ஹெவி க்ரௌடு ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. எல்லா ட்ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால், ஒன்றும் நினைக்கிறவங்க ஆல்ரெடி எப்போயோ பிளான் பண்ணியிருப்பீங்க, பட் இதுக்கு மேலே ஜனவரி மாதத்தில் அந்த மகர விளக்கு பூஜை எப்போ போகணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா ரொம்ப முன்னாடியே காஷியஸாக புக் பண்ணிடுங்க. எல்லா ட்ரெயின்ஸும், கேரளா போகிற ட்ரெயின்ஸ் மட்டும் இல்லை, கேரளா பார்டர் போகிற ட்ரெயின் கூட ஃபார் எக்ஸாம்பிள் பொதிகையே செம ஃபுல்லாக செம வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் பொதிய எக்ஸ்பிரஸில் வந்த மேக்ஸிமம் க்ரௌட் தென்காசி ஜங்ஷனில் இறங்கிடுவாங்க. எப்போவுமே மோஸ்ட்லி பொதிகையாக இருந்தாலும் சரி, சிலம்புவாக இருந்தாலும் சரி, தாம்பரம் செங்கோட்டையாக இருந்தாலும் சரி, கூட்டம் தென்காசியோடு முடியும். விருதுநகரில் இறங்க ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இறங்கி செங்கோட்டை போகும்போது காலியாக தான் போகும்.
வர வழி ஃபுல்லாகவும் சரி, இங்கே செங்கோட்டையிலையும் சரி, செம்ம பண்ணிங்க. யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மழை தெரியும், இந்த ட்ராக் அப்படியே நேராக போகிற இடத்துல அங்கே மழை தெரியும். ஆனால் பனினால் ஒன்றுமே தெரியல, மேக்ஸிமம் கிட்ட இருக்கிற மலையை மட்டும்தான் பார்க்க முடியுது. அதனால தான் வர வழியில் கூட என்னால் சரியாக வந்து ஹில்ஸை காட்டவே முடியல. நான் வெஸ்டர்ன் காட் சீனரி வரப்போகுதுன்னு சொன்னதோடு சரி, அதுக்கப்புறம் கண்ணிலே தெரியல. ஸோ சூப்பராக வந்து நம்ம செங்கோட்டை ரீச் பண்ணிட்டோம் பொதிகை எக்ஸ்பிரஸில். என்ன இதுக்கு முன்னாடி டீசல் லோக்கோ புல் பண்ணிட்டு வந்தப்பெல்லாம் ஜேர்னி அது வேறு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பட் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் ரன்னா ஒரு யூஸ்வல் ட்ரெயின் ஜேர்னி மாதிரி தான் மாறி இருக்குது பொதிகை. பட் இருந்தாலும் சீனரிஸ் செம்ம சூப்பரு. இன்றைக்கி பனி அப்படிங்கிறதுனால ஜாஸ்தி நம்மளால் பார்க்க முடியல. அண்ட் என்ன தான் லேட்டாக ஆரம்பித்து லேட்டாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் செங்கோட்டைக்கு டைமிங் படி ஒரு 10 minutes ஏர்லியாகவே ரீச் ஆகிட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பொதிகை 2.0 வ்ளாக். செகண்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், இந்த வாட்டி வந்து எலக்ட்ரிக் ரன் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்ததுனால நம்ம வந்து செகண்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ராவலோட இதே இடத்துலருந்து உங்களை மீட் பண்ணுறேன். தடா.